ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அரிசி வடிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதா பாருங்கள். அரிசியை நல்லா கழுவிட்டு 3 மடங்கு தண்ணி வச்சு ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிடுங்க. 3 மடங்கு தண்ணின்றதை நான் தோராயமாக சொல்கிறேன், அதிகமாகவே வைக்கலாம், தப்பு இல்லை. கொதி வந்ததும் சிம் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாப்பாடு வெந்த ஸ்மெல் நமக்கு நல்லாவே வரும். அந்த கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து அதை நசுக்கி பாருங்கள், நல்லா மலர்ந்துருக்கும். அந்த இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அது மலர்ந்துருக்கு இல்லை அப்படின்னு தெரியல அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப குழஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து உடனே வடிச்சிருங்க, வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நான் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேன், இப்போ வடிச்சுக்கிறேன். வடிக்கும்போது கேர்ஃபுல்லாக வடிங்க, பிக்னஸ் மட்டும், ஏன்னா ரொம்ப ரொம்ப நானே நிறைய வாட்டி என் மேலே கொட்டிகிட்ருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். சாப்பாடு இப்போ செக் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுறதில் புழுங்கலரிசி தான், ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் புழுங்கலரிசி, அம்மா வீட்டில் பச்சரிசி குக்கர்லேயே வச்சுருவாங்க, அந்த அளவு தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். எப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாகவும் இருக்குது. இதை பண்ண உங்களுக்கே ஈஸி ஆகிடுங்க, இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 30 சத்தான லேடிஸ்க்கு ஒரு சின்ன டிப்ஸ், கீ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டி வலிக்கு நல்லதுன்றாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்.